பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவ சந்தோஷமா சொகுசா வாழணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அததான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். என் பையனுக்கு கவி தான் பொருத்தமானவன், அவன் தான் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாகணும், அதுதான் எனக்கு கௌரவம். அம்மா, தேவையில்லாம என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணி என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. நான் இந்த விஷயத்துல யார் பேச்சையும் கேட்க தயாரா இல்ல. நான் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும். நான் நடக்க விட மாட்டேன்டா. என்ன மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நானும் உங்களுக்கு உங்க பேரனை விட அந்த அடகாப்டாரி முக்கியமா போயிட்டால எனக்கு என் பையன் மட்டும்தான் முக்கியம். அப்ப அஞ்சலியோட வாழ்க்கை? எனக்கு என் பையனோட வாழ்க்கை தான் முக்கியம். நான் நினைச்ச மாதிரி அவன் வாழ்க்கை இருக்கணும், அதனால இந்த கல்யாணம் நடந்தே தீரும். நடக்கலன்னா என்ன மீறி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி கல்யாணத்தை நிறுத்தினீங்கன்னா அப்போ நான் கண்டிப்பா சுட்டுக்கிட்டு செத்துருவேன். அண்ணே, முதல்ல சொன்னா கேளுங்க. மாமா, என்ன மாமா இது? எனக்கு என் மான மரியாதை தான் முக்கியம். இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் நடக்கணும். அவங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அதை தடுக்கணும்னு ஏதாவது முடிவெடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன உயிரோடைய பார்க்க முடியாது. அதே என்ன ஊனத்தில் வைக்கிற, முதல்ல என்ன சொல்ற? பின்னடா, இவன் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உயிரோட இருக்கிறத விட போய் சேர்த்துலாம் போல இருக்கு. என்னங்க இப்படிலாம்? என்னால அவன் பண்ற பாவத்தெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. எனக்கு அஞ்சலி வாழ்க்கை முக்கியம். அவ வாழ்க்கையை கெடுத்து அந்த பாவத்துக்கு நம்ம குடும்பமே ஆளாயிடக்கூடாது. என் பேரனையும் அஞ்சலியும் நிம்மதியா வாழ வச்சுட்டு நான் ஜெயிலுக்கு போறது கூட தயங்க மாட்டேன். இப்படி எல்லாம் சொல்றீங்க? அம்மா, எதுக்குமா இப்படி எல்லாம் போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இல்லடா, எனக்கு வேற வழி தெரியல. உன் அண்ணன் திரும்பவும் அந்த சின்ன ராட்சசிக்கு விக்கிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சானா, நேர கல்யாண மண்டபத்துக்கு போய் அத்தனை பேருக்கு முன்னாடியும் அதே துப்பாக்கியால பெத்த புள்ளன் கூட பாக்காம அவனையும் அந்த குணவதியை சுட்டுட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்.
இப்படி நான் செஞ்சா என் பேரை எதுக்காக என் பாட்டி அப்படி பண்ணாங்கன்னு நினைப்பான்ல? அப்பா அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிரும்ல. அஞ்சலி யாருன்னு தெரிஞ்சிரும்ல. இல்லன்னா இவன் ஏதாவது ஒன்ன சொல்லி என்ன பயமுறுத்துக்கிட்டே இருப்பான். நான் இப்படி பயந்துகிட்டு இருக்கிறதா அஞ்சலிக்கு செய்யற பெரிய துரோகமா இருக்கும். அப்படி ஒரு துரோகத்தை பண்ண நான் தயாரா இல்ல. நான் இப்ப சொன்னதைத்தான் செய்ய போறேன். இத பாருங்க, இத பத்தி நீங்களும் யார்கிட்டயும் பேசக்கூடாது. அஞ்சலி இங்க வா. எங்க போற? மார்க்கெட்டுக்கு போறேன் மேடம். பைக்ல தானே போற? இல்ல மேடம், எனக்கு வண்டி இன்னும் சரியா ஓட்ட வரல, அதனால நடந்துதான் போறேன். உனக்கு பைக் ஓட்ட தெரியும்ல? ஓட்ட தெரியும் மேடம், ஆனா ரொம்ப நாள் ஆனதுனால டச் விட்டு போயிடுச்சு, சரியான பேலன்ஸ் கிடைக்கல. அப்படியா? சரி, நானும் வெளியில தான் போறேன். வா, உன்ன கார்லயே டிராப் பண்ணிடுறேன். இல்ல மேடம், பரவாயில்ல, நான் நடந்தே போய்க்கிறேன். அந்த பக்கம் தான் நான் போறேன். அப்புறம் ஏன் கூட கார்ல வரதுக்கு என்ன? நீ என் கூட வா, நானே உன்னை டிராப் பண்றேன். வா. அணி அணி, அவதான் நடந்து போறேன்னு சொல்றல, நடந்து போகட்டும். அணி இங்க பாருங்க, அவளுக்கு நீங்க இப்படி எல்லாம் இடம் கொடுக்காதீங்க. இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாய் கேட்பாளுங்க. ஒரு வேலை செய்யறவளுக்கு என்ன இடம் கொடுக்கணுமோ அதைத்தான் கொடுக்கணும். இல்லனா நம்ம தலைமையில ஏறி உட்கார்ந்துப்பாங்க. குணா, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் அவளை ஹர்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்க? அவ நம்ம வீட்டுக்கு தானே காய்கறி வாங்க போறா. அவளை கார்ல கூட்டிட்டு போறதுனால என்ன ஆயிட போகுது? இல்ல அண்ணி, நீங்க இப்படி பழக்கப்படுத்திட்டு போயிட்டா நாளைக்கு இவ காய்கறி வாங்க போனா கார் தான் கேப்பா. அதுக்காகத்தான் நான் சொல்றேன். அஞ்சலி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. நீ வா அஞ்சலி. இல்ல பரவாயில்ல மேடம், நான் நடந்தே போறேன். வான்னு சொன்னேன், வா. அக்கா, நான் எல்லார்கிட்டயும் இருந்தா எங்க அக்கா மாதிரி இருக்கணும். எங்க அக்கா வீட்டுல எங்க அக்கா வச்சதுதான் சட்டம். அத மீறி யாரும் எதையும் செய்ய முடியாதுன்னு பெருமையா சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஆனா இந்த நாட்டாம வந்ததுல இருந்து உன்னை ரொம்ப டம்மி ஆக்கிடுச்சேக்கா. அது இஷ்டத்துக்குதான் நீ ஆட வேண்டியதா இருக்கே.